யோபின் புத்தகம் 34வது அதிகாரம் 17வது வசனம். நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? இந்த இடத்தில் எந்த நீதியை? தேவ நீதியை, தேவனுடைய வழியை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ஆளுகையின் கீழாக தன்னை உட்படுத்துகிற அருமையான ஒரு வாழ்க்கையை விரும்பாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழக்கூடுமோ? ஆம், இன்றைக்கு நாம் தேவனை அறியாத அநேக மக்களை பார்த்து அவர்கள் செழிப்பாக சந்தோஷமாக இருப்பதாக எண்ணுகிறோம். ஆனால் அது மிகப்பெரிய தவறான கணக்கு. இந்த உலகத்தில் தேவன் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலும் சமாதானத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருப்பதில்லை. நித்தியத்தில் அந்த மனிதனுக்கு நம்பிக்கை என்பது கிடையாது. அநேக வேளைகளில் நாம் அதிகமான பணமும் செழிப்பும் செல்வாக்கும் இருக்கிற ஜனங்கள், மிகவும் விசேஷித்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூட நாம் எண்ணுகிறோம். ஆனால் அருமையானவர்களே, தேவனோடு உறவில்லாத ஒரு மனிதனுக்கு சமாதானமில்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானமில்லை. உடைய வாழ்க்கையில் அவன் பெற்றிருக்கிற அனைத்து காரியங்களும் தேவன் இல்லாமல் அவனுக்கு அவைகள் முற்றிலுமாக வெறுமையானவைகள். அவைகள் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கலாம், ஆனாலும் அவனுடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கு அவருடைய நீதிக்கு ஏற்புடையதாக இல்லாத பொழுது அவைகள் பாவ செயல்களாகவே காணப்படும். அது மாத்திரமல்ல, அவனுடைய நித்தியத்தை எண்ணி பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் வெகு குறுகிய காலம் வாழுகிற ஒரு காலம் இது. இதில் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் அவன் தேவனை தேடாமல் போனால் அவனைப் போல மதிகேடன் ஒருவர் உண்டோ? நன்றாக விளைந்த நிலத்தை கொண்ட மனிதனை பார்த்து ஆண்டவர் மதிகேடனே என்று சொன்னார். ஆம், இந்த உலகத்தில் தேவன் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பெற்றிருந்தாலும் அது அவனுடைய வாழ்க்கையில் வீண் மாத்திரமல்ல, அவைகளே அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிறுத்தப்படக்கூடிய ஒரு வழிமுறைகளின் காரியத்திற்கு அங்கு நியமிக்கப்படுகிறது. இவ்வளோ காரியங்களை தேவன் கொடுத்திருந்தும் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை, தேவனுக்கு கனத்தை செலுத்தவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்த கற்றுக்கொள்வோம். அவரே நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்று பெற்றிருக்கிற கொஞ்சத்திலும் திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்வோம். அது தேவனுக்கு பிரியமானது. நன்றி.